கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நியூ கலெக்ஷனா இருக்கு, பிராண்டடும் இருக்கு அண்ட் நார்மல் பிரைஸ் ரேஞ்சும் இருக்கு. நமக்கு ஏத்த பிரைஸ்ல செலக்ட் பண்ணிக்கலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்னைக்கு ரோனி தியேட்டர்ல ஃபேன்ஸோட எல்லாரோடையும் பாக்குற பார்த்தோம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ். இன்னும் படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நீங்க தான் சொல்லணும், நாங்கள் நடிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எல்லா இடத்துக்கும் கிளாப் பண்ணாங்க. உதய் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக அந்த படம், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காட்சியிலும் படம், குறிப்பாக எண்டில் ஒரு விஷயம் இந்த படம் சொல்லுது. அது எனக்கு தெரிஞ்சு இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு படம் இது. எல்லாமே நிறைய படம் வருது, எல்லா படங்களுமே நம்ம நல்ல படங்கள்லாம் ஓடணும்னு நான் நினைக்கிறோம். பட் இந்த படம் ஏன் ஓடணும், இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் காட்ட வேண்டிய ஒரு படம். ஏன்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனால் ஜாதிகள் இருக்குதடி பாப்பான்னு இன்றைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகமாக இன்னைக்கு வளர்ந்துட்டுருக்கு. அதில் இந்த படம் மக்களை கொண்டு போய் சேர்றதை விட குழந்தைகளை கொண்டு போய் விதைக்கணும். ஏன்னா ஜாதி என்பது பாகுபாடு இல்லாமல் ஒரு இடத்துல எந்த ஜாதியில் வேணால் நம்ம பிறந்திருக்கலாம், ஆனால் அந்த ஜாதி உயர்வோட இன்னொருத்தரை இழிவாக பார்க்கக்கூடாது, இன்னொருத்தரை நம்ம வந்து தாழ்வாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம இங்கே சொல்ல வர அந்த படம் வந்து. அதனால் இந்த படத்தில் அந்த மூணு வரி சொல்கிறது தான் இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலில் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறோம். தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு ஸ்கூலோடு சொல்லி அப்படி மறந்துட்டு போகாமல் வாழ்க்கையில் நம்ம அதை கடைப்பிடிக்கணும்னு நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குற ஒரு படம். எல்லோரையும் சரிசமமாக இங்கே பார்க்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். சொல்கிறப்படும் படம் எத்தனை மொழி, இல்லை அவர் கரெக்டாக உதய் சார் ஒரு டைலாக் பேசுவார், எத்தனை மொழி நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்கணும், அது இந்த தலைமுறை கொண்டு போய் சேர்ந்துருக்கணும். அதை தான் ரொம்ப அழுத்தமாக சொல்லுது இந்த படம். ஆர்டிக்கல் 15ங்கிற ஒரு ஆக்ட் வந்து ஒவ்வொரு சிறுபான்மை மக்களுக்கும் என்ன உரிமையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்கிற ஒரு படமாக இருக்குது. ஸோ எல்லோரும் தியேட்டர் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக எல்லா இன்னைக்கு படம் வந்தவங்க எல்லாரோடையும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க படம் பார்த்துட்டு. எல்லா ஃபீட்பேக்குமே அண்ணன் வந்து நெகட்டிவ் ரோல் தான், ஆனால் அந்த ரோல் மூலிமா இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்காரு. எல்லாருமே பார்த்துட்டு அவர் பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சமூகத்தில் இந்த படம் ஹீரோவாக நடிக்கும் போது நீங்கள் ஏன் இந்த படம் பண்ணீங்கன்னா, தேங்க்ஸ் டு உதய் சார், உதய் சார் அண்ட் ராகுல் அண்ட் அருண் காமராஜர். இந்த ப்ரொடக்ஷன்லனா இந்த படம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு சமுதாயத்துடைய தலைவனாக ஒரு குரலாக இருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் கிடைச்சது அவங்களால தான். ஸோ இன்றைக்கி எல்லோரும் பார்த்துட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னா ஹோல் டீமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. தினேஷ் உட ஒளிப்பதிவு ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ரீமேக் படம் வரும்போது அந்த படம் சரியாக போய் சேரலை, இல்லை சரியாக ரீமேக் பண்ண படலைன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லா ரிவ்யூஸுமே சரியாக ஒரு ரீமேக் வந்து அதை விட சிறப்பாக பண்ணியிருக்கு. இங்கே இருக்க அரசியலை சரியாக சொல்லியிருக்கு, குறிப்பாக அந்த ஜாதி அரசியலை அரசியலாக பண்ணாமல் பதிவாக பண்ணியிருக்குங்கிறதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தண்ணி கொடுங்க மேடம். இல்லை எல்லோரும் ஏன் இந்த கேரக்டரை கொண்டுட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. சமூக நீதியை நம்ம கொண்டுக்கிட்டே இருக்கோம், அதுதான் அந்த கேரக்டர் செத்துருக்கு. நான் சாகலை, ஒரு இடத்துல சமூக நீதி செத்துருக்கு, அதை தான் இந்த படம் சொல்லுது. அதனால் இந்த படத்தில் இந்த கேரக்டர் சாகிறதா ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயம். அந்த திருப்பு நம்ம ஒரு இடத்துல செய்யக்கூடாதுன்னு தான் அந்த படம் சொல்லுது. எவ்வளோ நேரம் நம்ம வர்றோம்னு முக்கியம் இல்லை, இந்த சமூகத்தில் இந்த படம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கன்னு தான் முக்கியம். அதனால் நான் எவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்கேங்கிறத விட இந்த படம் என்ன சொல்லுதுங்கிறது தான் முக்கியம். அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன சார், இல்லை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி. பிக்பாஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரி படம் பண்ணணும்னா எல்லாருமே யோசிக்கிற விஷயம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பிக்பாஸ் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படம் சமூகத்துடைய மாற்றத்தோட ஒரு வெற்றி படமாக துவங்கியிருக்குங்கிறது தான் பெரிய சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஃபேன்ஸுமே இந்த படம் பார்த்துட்டு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேங்கிறது கேட்டிருந்தா கூட
ஒரு நல்ல படத்துல இருந்திருக்கீங்க, ஒரு நல்ல படைப்பா வந்திருக்குங்கிறதா ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு டீம் அண்ட் எஸ்பெஷலி உதய் சார். ஏன்னா இந்த கேரக்டர் யார் பண்ண போறாங்க எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த கதாபாத்திரம் யார் பண்ண போறாங்கன்னு தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ அவர் பண்ணும்போது நிறைய சாய்ஸ் இருந்தது. என் பேரை சொல்லும்போது அவர் கரெக்டாக இருப்பாருன்னு அவரும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணது, இல்லைன்னா நான் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நிறைய படம் ஹீரோவை பண்ணிட்டேன், பட் இந்த படம் சமூகத்துக்கான படம், அதை நானும் இருக்கேங்கிறது எனக்கு பெருமையாக இருக்கு. அது ஏற்கனவே நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், தாய்மொழி அவமானம் இல்லை, அதை நம்ம அடையாளம். இதில் ஒரு டைலாக் வந்து உதய் சார் பேசுவார், வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த குழந்தை கேட்கும் பிச்சைக்காரங்களாம் இங்கிலீஷ் பேசுவாங்களான்னு. எந்த நாட்டிலையும் அவங்க தாய்மொழி அவங்க பேசுகிறாங்க, நம்ம ஊர்லேயும் பிச்சைக்கார தமிழ் பேசுவோம், அது நம்ம தாய்மொழியை நம்ம இங்கே பேசுகிறோம். ஸோ அதனால் தான் எவ்வளோ மொழி கற்றுக்குறோங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. அதனால் நம்ம எல்லா மொழியும் கற்றுக்கிறதுக்கும் அதை ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னா அதுதான் இங்கே பிரச்சனை, கற்றுக்கங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை, கற்றுக்க தயாராக இருக்கும், அதை கற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கும் போது அங்கே தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ எந்த மொழி கற்றுக்கணுங்கிறது அவங்க அவங்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் தாய்மொழி மறவாமல் இருக்கணுங்கிறத இந்த படம் ரொம்ப அழுத்தமாக உதய் சார் சொல்லியிருக்காரு. அதை நம்ம எல்லாருக்குமே ஒரு எந்த மொழியில் பிறந்தோங்கிறது அது நம்மளுடைய அவமானம் இல்லை, அது நம்மளுடைய பிறப்புக்கான பெருமை. அதை தான் நானும் நிறைய இடத்துல வலியுறுத்திருக்கேன், இந்த படமும் அதை ஒரு இடத்துல வலியுறுத்துது. அது ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும், இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இது இருக்கே அப்படின்னு நிறைய பேர் அது ஒரு விவாதமாக எங்கிட்ட கூட கேட்டாங்க. ஆனால் அதுதான் அந்த படத்துக்கு சம்மந்தம், தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சின்ன அரசியல் புரிதலை எடுத்து வச்சுருக்கு இந்த படம். நடந்திருக்கு எல்லார் லைஃப்லையும், எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் சினிமாவில் ஒரு தேட்டருக்குள்ளே உள்ளே போனவொடனே கமல் சார் இதை சொன்னார், சமூக நீதி எங்கே இருக்குன்னா லைட்டை தேட்டரில் ஆஃப் பண்ணவொடனே எல்லா இடத்துலையும் அந்த தேட்டருக்குள்ளே தான் அந்த சமூக நீதி இருக்குது. தேட்டரில் பார்த்துட்டு போகிறவங்கட்டே அது இருக்கணுங்கிறதா அந்த படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த படம் எல்லாத்தையும் மாற்றுமாங்கிறது திருப்பம் நான் ஏற்கனவே முன்னாள் ப்ரிவியூ முடிச்சுட்டு வரும்போது சொன்னேன், இந்த படம் எல்லாரையும் மாற்றுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம கேட்குறத விட மாற்றணுங்கிற நம்பிக்கையை விதைக்கணும், அது அவங்கவுங்க அவங்கவுங்க குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகணும். எல்லா குழந்தைகளுக்கும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் இந்த படத்தை கொண்டாந்து காட்டணும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இதை ஒரு ஜாதியை உயர்த்தி ஒரு ஜாதியை தாழ்த்தி நம்ம சொல்ல வரல, ஜாதிய பாகுபாடு சமூகத்தில் இருக்குங்கிறது தான் நமக்கு சொல்ல வரோம். அதை தான் இந்த படம் சொல்லியிருக்கு, இயக்குனர் அவரும் அதை சொல்லியிருக்காரு. வந்து இதை விட ஒரு பொருத்தமான தலைப்பை எங்கே வைக்க முடியும், ஏன்னா நெஞ்சுக்கு ஏன்னா நீதி வேணும் தான் நம்ம எல்லா இடத்துலையும் போராடணும். குறிப்பாக இப்போ பேரறிவாளனுடைய விடுதலை கூட எடுத்துக்காங்களேன், அவருக்கு நீதி கால தாமதமாக கிடைக்கப்பட்ட நீதி, திருப்ப அந்த நேரத்தை அவர் வாழ்க்கையில் நமக்கு திருப்பி கொடுக்கவே முடியாது. அதுதான் நம்ம மாறணும். இன்னும் நம்ம குறைந்தபட்சம் ஒவ்வொரு அடிப்படை ஏழையோட கனவு என்ன தெரியுங்களா இருக்குது, பணக்காரனாகணும் சம்பாதிக்கணுங்கிறத விட எனக்கான நீதி எங்கேயாவது மறுக்கப்பட்டால் அது கிடைக்குங்கிற நம்பிக்கையை அம்பேத்கர் விதைச்சிருக்காரு. அம்பேத்கர் ஒரு ஜாதி தலைவர் அல்ல, ஏன்னா எந்த ஜாதியில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைனா அம்பேத்கருடைய சட்டத்தை தான் நம்ம போய் கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. அது ஜாதி தலைவர் அல்ல, அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறத அந்த படம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் ஏதோ ஜாதி தலைவர் மாதிரி நிறைய நேரங்கள் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அந்த கூண்டுக்கில் இருக்கிற ஒரு காட்சி போதும், அதே மாதிரி பெரியாருடைய ஒரு காட்சிகள் அவர் ஜாதி இல்லைங்கிறதுக்காக அவர் கூண்டில் வச்சுருக்காங்கன்னோ, இவர் ஜாதி தலைவர் மாதிரி இவரை ஒரு கூண்டுகளை வச்சுருக்காருங்க ஒரு பெரிய அதில் ஒரு ஒரு இடம் வரும். அதை தான் ரொம்ப அழகாக அந்த காட்சி சொல்லியிருக்கு நான் நினைக்கிறேன். இதை விட ரொம்ப அழகாக சொல்ல முடியாது. என் கேரக்டர் தாண்டியா இவர் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். படம் பூரா வராரு, படம் பூரா வர்றது முக்கியம் இல்லை, படம் பூரா அந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது இருக்கு இல்லையா, ஒரு கதாபாத்திரம் மூலியமாக என்ன எவ்வளோ தூரம் திட்டுறாங்கிறத தாண்டி அந்த கதாபாத்திரம் ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அதை விட ஒரு விழிப்புணர்வு எது வேண்டிய இல்லைங்கன்னா. ஏன்னா அவர் சொல்லி ஒரு படம் முடியாதே சொன்னார், இது எல்லோரும் எவ்வளோ பேர் திட்ட போகிறாங்கன்னா, அதுதான் அந்த கதாபாத்திரத்துக்கு வெற்றி. இன்றைக்கி எல்லோரும் பார்த்துட்டு வரும்போது அவருடைய நடிப்பும் பிக் பாஸில் நான் நிறைய அவரெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அவர் எப்படி பேசுவார்னு தெரியும், பட் ஸ்க்ரீனில் சுரேஷ் தாத்தா தெரியல, ஒரு நடிகன் தெரிஞ்சிருக்காரு. எனக்கு அழகனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அழகனுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டாடுற ஒரு கேரக்டராக அவர் இருக்கார். அதுக்கப்புறம் எல்லா சினிமாலையும் இவர் தான் வில்லனாக இருப்பார்னு நினைக்கிறேன்.
பாசிட்டிவ்ங்கிறனால தான் கேரக்டரே ஒரு பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க, டைரக்டர் கொடுத்துருக்காரு, உதய் சார் கொடுத்துருக்காரு. அதனால தான் இவ்வளோ பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா ஹீரோக்குமே எப்போவுமே தோல்வியிலேருந்து ஒரு வெற்றியிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. பிக்பாஸ் ஒரு வெற்றியாக இருந்தது, வெற்றிக்கு அப்புறம் ஒரு படம் வெற்றி கொடுப்பாரா என்ன பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி இருந்தது. நான் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன், அந்த படம் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கு. ஒரு நல்ல படம் திருப்பி வெற்றியிலேருந்து அடுத்து என்னுடைய கரியரை திருப்ப ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆரம்பிச்சிருங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஏன்னா அது ரஞ்சித் சார் பண்ண வேண்டியது, ஸோ அவர் பண்ணியிருந்தால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் பண்ணுங்கள், இது சரியாக வரும்னு சொன்னது வந்து ரொம்ப, ஏன்னா அவர் இடையில பார்க்கும்போது கேட்டேன், நான் அவர்கிட்ட பேசினேன், நீங்கள் தான் பண்ணுறீங்களா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கு நல்லா பண்ணுங்கன்னாரு. தேங்க்ஸ் டு ரஞ்சித் சார் ஆல்சோ. பார்த்துட்டேன் சேனல் இல்லை, ஜாதியை பற்றி இதை விட யார் இப்படி கிழிச்சு படம் எடுப்பாங்கன்னு தெரியாது. எல்லாருமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஜாதியை பற்றி விவாதம் பண்ணுற ஒரு சீன் இருக்கும், அது அந்த சீன் ரொம்ப வெளிப்படையாக இருக்குது. எல்லாருமே நீங்கள் ரிவ்யூ எல்லாருமே நான் அன்றைக்கி காலையில் எனக்கு நிறையா ஆஃபீஸில் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஓப்பன் டிபேட்டாக இருந்தது. இங்கே என்னென்னா இங்கே என்ன அரசியல் இருக்கோ அந்த புரிதலோடு எடுக்கப்பட்டிருக்கு, அங்கே இருந்த அரசியல் வந்து வேறு. ஸோ அதனால் அந்த பின்புலத்தில் அது எடுக்கப்பட்டிருக்கு. இங்கே அரசியல் வந்து எவ்வளவு, இப்போ ஒரு 3 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடுடைய பொருளாதாரம் அதிலே எவ்வளோ உயர்ந்திருக்கும் அப்படின்ட்டு இருக்கு. அதை நிறைய பேர் சொன்னாங்க, பேரில் இருக்கிற ஜாதியை தமிழ்நாட்டில் ஒழிச்சிருக்கோம், இன்றைக்கி எல்லார் பேருக்கு பின்னாடியும் இருக்கிற ஜாதியோட ஒழிப்பை பேர்லேயே தமிழ்நாடு மாறியிருக்கு. முழுசாக மாறிச்சாங்கிற கேள்வியை விட மாறி இருக்குங்கிறத நம்ம தைரியமாக சொல்ல முடியும். இன்னும் சதர்ன் ரீஜியனில் அடுத்தடுத்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி இன்னும் ஜாதி போட்டுக்கிற வழக்கம் இருக்குது, அதை ஒழிச்சிருக்கோம். அப்புறம் என்ன, தமிழ்நாடு முன்னேறிச்சு நிறைய பேர் கேட்பாங்க. அது இல்லை, முழுமையாக மாறணுங்கிற முயற்சியை இந்தியாவில் யார் எடுக்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் நாம் முன்னெடுக்கிறோங்கிற படம் தான் இந்த படம. அதுக்கான முயற்சி தான் அதை எடுத்திருக்கு. என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆரி வந்து அவங்க அப்பா அம்மா சார்பாக என்னை இங்கே கூப்பிட்டு அவர் இந்த மரியாதையெல்லாம் செஞ்சு அவங்க ரசிகர்களோட இந்த படம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப லாங் வே வந்திருக்காரு அவர், இன்னும் நிறைய வரணும்னு முதல்ல வாழ்த்திக்கிறேன். வாழ்த்துட்டு வேறு தமிழ் கொடுங்க, ஒரு கட்சி கொடுங்க, வாழ்த்துக்கிறேன். படம் எல்லாம் பார்த்துருக்கீங்க, எல்லாம் பார்த்துங்களா? சூப்பர், பிடிச்சிருக்கா? ரொம்ப ஸ்ருதி டிவி போய் சொல்லுது. இந்த படத்துக்காக என்ன நார்மலாக பார்க்காம இருந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையில் என்ன அப்படி நார்மலாக பார்க்காம அது இது மாதிரி பார்த்தனால்தான் இந்த சட்டை. ஆனால் நானே வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண வேண்டி இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொன்னதுனால செஞ்சேன். ஸோ ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அப்போ இனிமேல் அப்படி யாரும் பார்க்கக்கூடாதுதான் இந்த படம். நீங்கள் எப்படி ஒரு மாதிரி பார்ப்பீங்களா? ஆ, படம் ஜெயிக்கணும் ஐயா, ஜெயிக்கிற படத்தில் நம்ம இருந்தாலே நாம் ஜெயித்ததாக அர்த்தம். படம் ஜெயிக்கணும், அதில் ஸ்பெஷலாக இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு தம்பி சொல்கிறாங்க. ஒரு சின்ன கேரக்டர் கூட உதயநிதி தம்பியில் ஆரம்பித்து ஆரியிலேருந்து அத்தனை பேரையும் நடிப்பையும் அவ்வளோ அழகாக வாங்கியிருக்காரு அருண் ராஜா காமராஜ். அவருக்கு ஒரு நன்றி, அவரோட டீமுக்கு ஒரு நன்றி, அப்புறம் ப்ரொடியூசருக்கு நன்றி. தமிழ் டைலாக் எழுதினார் பாருங்கள், தமிழ் அரசு பச்சை முத்து, அவர் ஒருத்தர் தாங்க இதுலேயே பார்த்த ரெண்டா பேர் நினைக்கிறாங்க, தமிழரசன் பச்சை முத்து, அவருக்கும் நன்றி.